ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் பிசங்க பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நம்புங்கள், கவலைப்படும் எண்ணங்களுக்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் இல்லை, ஆனால் காரணங்கள் அதிகம் இருக்கிறது. யாருக்காகவும் எதற்காகவும் நான் என்னையே மாற்றிக்க மாட்டேன். எனக்கும் கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அழகு, நிறைய அன்பு என்னோடு இருக்குது. என்னை புரிந்து விரும்புபவர்களுக்கு அது புரியும். நானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மை செல்ஃப் மை லைஃப். துரோகத்தின் முகம் கொடூரமானதாக இருந்தால் பரவாயில்லை. புன்னகைக்கு முதடுகளாக இருப்பதால் தான் மாட்டிக்கொள்கிறோம். சின்ன வயசில் பெற்றோர்களிடம் வலிக்கிற மாதிரி நடித்தோம், இப்போ வலிக்காத மாதிரி நடிக்கிறோம். எனக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று முன்வந்து நிற்கிறது கண்ணீர். தன் கடின உழைப்பில் முன்னேறுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வும் இதுபோன்று என்று. வாழ்க்கை வெல்வதில் மட்டுமல்ல, அனுபவங்களை தந்திடும் தோல்வியிலும் தான் அடங்கியுள்ளது. சாம்பலாக இருந்தாலும் சரியான இடத்தில் இருந்தால்தான் விபூதி. மனிதர்களை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் சராசரியான ஆள் இல்லை. நான் கேள்வியாக இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் நேரடியாக கேட்டு விடுவேன். ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. நேர்மையற்றவர்களாக வாழ்வதை விட ஏழையாக வாழ்வது சிறந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.